அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே உஞ்சினில் நடக்கிற நம்மளுடைய கன்சல்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து எர்த்ஒர்க் பண்ணிவிட்டு கம்பி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து விசிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கம்பி வேலைக்கு தேவையான தகவல்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி நம்ம எர்த்ஒர்க் நம்ம சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்களா, கம்பி வேலை என்ன மாதிரி வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறோம், இதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழி எடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேமன் பாருங்கள். மேலே வந்து இது மணல் மாதிரி, மணக்காடு மாதிரி, இது விவசாயம் பண்ணுற பூமியில் இருக்கிற மேமன். அதுக்கும் கீழே பாருங்கள், ஒரு அரை அடி கீழே போனீங்கனாலே நல்லா செம்மண். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, கீழே நல்லா போனீங்கனாக்கா கிராவல் பாருங்கள். இந்த இதுலேருந்து இது வந்து நல்லா கிராவல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 7 ஃபீட்டு வந்து குழி எடுத்துருக்காங்க ஆழம். மொத்தத்தில் வந்து கிராவல் டச் பண்ணி அதுலேருந்து 1 அடி 6 அடியில் வந்து கிராவல் தென்படுது. கிராவல்லேருந்து 1 ஃபீட் இறக்கி 7 ஃபீட் வரைக்கும் குழி எடுத்துருக்காங்க. மேனுவலாக ஆள் வச்சு பறிக்கிறது தான் வந்து நல்லது. இந்த மாதிரி நல்லா பிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கிடைக்கும். ஜேசிபி வச்சு பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும் குழி ரொம்ப. இது வந்து இங்கே ஜேசிபி வச்சு நம்ம பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கெட்டியாக பாறைலாம் வருது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணலாம். நம்ம 90% மேலே வந்து மேனுவலாக பண்ணுறத தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் குழியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குழியை பக்கம் எடுத்துக்கலாம். அதுவும் ஜேசிபியில் எடுத்துகிட்டு திருப்பி ஆள் வச்சு க்ளீன் பண்ணி ஆகணுங்கிற கண்டிஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கிராவல் வந்து மேலே அடியில் கடைசியாக கிடைக்கிற கிராவல் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பரான கிராவல் கீழே கிடைக்குது. ஃபுல்லாகவே வந்து ரெட் சைடில் ஒரு வித்து கிராவல் இருக்கிறதால வந்து நல்லா பேரிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பூமிக்கு. இவங்களுக்கு வந்து G+2 டிசைன் இருக்கிறதால 6 ஃபீட்டு கொடுத்துருந்தோம். கிராவல் டச் பண்ணதுனால இன்னும் ஒரு 1 ஃபீட் எடுத்துக்கிறேன் நாங்கள். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை, 1 ஃபீட் எடுங்க, நல்லது தான் அப்படின்னு சொல்லியாச்சு. குழி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த குழி வந்து ஒரு 5.5 கொடுத்துருக்கணும் இல்லைங்களா. இங்கே இந்த எஜ்லேருந்து இந்த எஜ்ஜு 5.5 அடி கொடுத்துருக்கணும். கீழே வந்து நம்மளுக்கு கார்னரில் 5.5 சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழி சரியாக இருக்கும். இல்லை வந்து மேலே சரியாக எடுத்துகிட்டு 1 சைடு டேப்பராக எடுத்துருக்கணும், கீழே போகும்போது 5x அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நம்மளுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அதை இன்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த குச்சியில் வந்து அளவு குச்சியை கொடுத்து உடச்சி அதை வச்சு பார்த்துக்க சொல்லியிருக்கோம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி வச்சு குச்சியை பார்த்து அளவு சரியாக இருக்குதா இடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்க சொல்லி செக் பண்ண சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா 4.5 குச்சி கொடுத்துருக்கோம் இந்த குழிக்காக. இந்த குழியில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி இந்த குச்சி வந்து கீழே வந்து அடியில் வந்து வச்சு பார்க்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு பார்த்துட்டு இந்த குழி வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து குச்சி வந்து கொடுத்துருவோம். 4.5 அடிக்கு 4.5 அடி இந்த பக்கம் திருப்பிங்க. இந்த மாதிரி வந்து குச்சி வச்சு பார்த்துக்க சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். அப்போ வந்து நம்மளுக்கு கீழே வச்சு பார்க்கணும்.
காலம்க்கு வந்து ராடு இந்த மாதிரி வந்து 135 degrees வச்சு ஊக்கு விளக்க சொல்லியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சுக்க சொல்லியிருக்கேன். லென்த்து 2.5 inch இருக்குது, 3 inch இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு ராடெலாம் வெட்டி விளைச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கம்பிக்கு தேவையான தகவல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தாச்சு நம்ம. அது மாதிரி குழி எடுக்கிறவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் கரெக்டாக கொடுத்தாச்சு. மெட்டீரியல் வந்து வந்திருக்கு, மெட்டீரியல் வந்து 1.75 MCL இறங்கியிருக்கு. முக்கால் ஜல்லி நல்லாயிருக்கு, அது மாதிரி தான் இந்த 40 mm ஜல்லின்னு சொல்லியிருக்கு. இங்கே கிடைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், சப்போ ஜல்லி மாதிரி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ரொம்ப பொடி ஜல்லி கலந்து கூட வந்துடும் ஒரு சில டைமில், அதனால் வந்து 1/2 ஜல்லி ஓகே தான். இது வந்து பெரம்பலூர்லேருந்து வருது நம்மளுக்கு, கன்வீனியன்ஸ் பார்த்திங்கன்னா 70 km பக்கம் இருக்கும், 3/4 1/2 ரெண்டுமே. எம்சண்ட் 2 லோடு இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் லோடு வந்து நம்ம மாதிரி பண்ணுற இன்றைக்கி இறக்கியிருந்தாங்க, பார்த்துட்டு இது கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்குது அதனால் இது வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் டஸ்ட்டு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னொரு லோடு வந்து நல்ல சுத்தமான 3 டைம் ஃபில்டர் பண்ண எம்சண்ட் வேணும்னு சொல்லி இறக்கியிருக்காங்க. இது இது பரவாயில்ல, இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாயிருக்கு, அதனால் இந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னமும் இதை விட இன்னும் பெட்டராக குவாலிட்டியாக கிடைச்சாலும் இறக்கிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆனால் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் இந்த சாண்ட் பாருங்கள், சாண்ட் பாருங்கள், நல்லா இந்த கிறிஸ்டல் நல்லா தெரியுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியல நிறையா பார்த்தீங்கன்னா வந்து அந்த மைனர் பார்ட்டிகள் பாருங்கள் வந்து டஸ்ட்டு மாதிரி தெரியுது நல்லா நுணுக்கம் பார்த்தீங்கன்னா. இதில் அந்த மாதிரி தெரில, இது பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்கமானதும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்டல் தெரியுது, நல்லா இந்த ஷார்ப் பிச்சஸ் இருக்கிறது தெரியுது. இன்றைக்கி நம்ம இங்கே சைட்டு வந்து அதோடைய நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைவேறிச்சு. கரெக்டாக குழி எடுத்துகிட்ருக்காங்க, அளவுகளில் வந்து கொஞ்சம் கீழே வந்து அந்த கரெக்டாக டாப்பில் இருக்கிற அளவு இல்லாமல் இருந்ததுனால அதை இந்த மாதிரி சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குச்சியெல்லாம் வெட்டி கொடுத்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆழம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆழத்துக்கும் வந்து குச்சி கொடுத்து அதை என்ஷூர் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த இங்கே இறக்கிருக்கிற மெட்டீரியல் வந்து எம்சண்ட் வந்து செக் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த எம்சண்ட் குவாலிட்டி இல்லைன்னு, அதுக்காக இன்னொன்று இறக்கியிருக்காரு அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். 1/4 ஜல்லி 1/2 ஜல்லி செங்கல் எல்லாம் இறங்கியிருக்கு, இதெல்லாம் வந்து நல்லா தரமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கம்பி விலைக்கு தேவையான தகவல்கள் வந்து இப்போ கம்பியெல்லாம் கட்டி வந்துட்டு அது வளைச்சி ஊக்கெல்லாம் வளைச்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். காலம் இப்படி கட்டணும் எல்லா டீலும் முன்னாடியே நம்ம சொல்லிட்டு போனோம் அன்றைக்கி, இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுற தகவல்கள் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்ததோடைய வேலை வந்து நம்மளுக்கு திருப்திகரமாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி உங்களுடைய பில்டிங்க்கும் வந்து கன்சல்டிங் வரணும், உங்களுடைய பில்டிங்கில் நடக்கிற விலையை வந்து மேற்பார்வையை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து திருப்திகரமாக அமைச்சு கொடுக்கணுன்னா நம்மளை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்வோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கன்சல்டிங் தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய பில்டிங்க்கு நேரடியாக வந்து நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணி தருவோம். நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க கூப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி விசிட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சி இருந்து நல்லா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நல்ல வீடியோ நிறைய பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தொடர்ந்து ஆதரவு வச்சுருக்கிறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.